எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் கேரளாவில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த புண்ணு எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வந்து ஆற்றிடும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம முதல்ல தண்ணி போட்டு வந்து நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கிற சுடுதண்ணி வந்து ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு 30 minutes அளவுக்கு வந்து நம்ம ஊற வச்சு வைக்க போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 30 minutes வந்து நம்ம ஊற வச்சு ஒரு மூடி போட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் வந்து நம்மளோட பால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லாவே வந்து நம்மளுக்கு குக் ஆகிருக்கும். ஸோ மீன் டைமில் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த தேங்காவை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வந்து அரைச்சி இதோட தேங்காய் பால் மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே பார்த்தீங்கன்னா வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள், நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் கூட கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ குழந்தைங்க இன்னுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி, ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ எல்லா வயசில் இருக்கிறவங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வந்து நம்மளோட ஸ்டஃபிங்காக நான் இங்கே கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முந்திரி, 5-6 பாதாம், கொஞ்சமாக வந்து சர்க்கரை, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் மிக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. அதுவும் அந்த ஜவ்வரிசிக்குள்ளே வந்து நீங்கள் இதை ஃபில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட ஜவ்வரிசி நல்லாவே ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா கையில் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் எந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. இந்த மாதிரி அமுக்கி பார்த்தா நல்லாவே அமுங்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை பட்டர் ஷீட்டோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு ஸ்மால் போர்ஷன் அளவுக்கு வந்து அந்த ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதை லைட்டாக வந்து ஃப்ளாட்டாக வந்து தட்டி விட்டுக்கலாம். இதை தட்டிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நட்ஸ் அண்ட் தேங்காவோட ஸ்டஃபிங் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வச்சுக்கலாம். நிறைய வைக்க வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும். வச்சுட்டு இதை அப்படியே வந்து நம்ம மொத்தமாக வந்து கவர் பண்ணி நல்லாவே வந்து ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இது ரொம்பவே ஈஸி தான் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு குவிக்காக வந்து உங்களுக்கு 1/2 hour சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. பாருங்கள் இந்த மாதிரி கையில் வந்து நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இங்கே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கடாயை வந்து எடுத்துக்கிறேன். கீழே வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜவ்வரிசி பால்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes வந்து நல்லாவே வந்து குக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஜவ்வரிசி பால்ஸ் ரொம்பவே சூப்பராக குக் ஆகிருக்கும். பாருங்கள் இப்போ 10 minutes ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு கிளாஸி டெக்ஸ்ட் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்பவே யம்மியாக இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஜவ்வரிசி பால்ஸ் ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஜவ்வரிசி பால்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ரெசிபியோட ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் வந்து இந்த ஜவ்வரிசிக்கு மேலே வந்து நம்ம வந்து ஊற்றி விட்டுக்கலாம். நம்மளோட பால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இந்த தேங்காய் பாலில் ஊறணும். அப்போ அதோடய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யம்மியாக இருக்கும். என் குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என் பெரியவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா கட் ஆகுது பாருங்கள். பார்க்குறதுக்கு எச்சி ஊறுது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ யம்மி அண்ட் டேஸ்டியாக நம்மளோட ஜவ்வரிசி தேங்காய் பால் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. சீ யூ, டாடா, பை பை.